சார் சார் முடிச்சிரணும் நினைக்கிறேன் சார் இப்போ இவன் போனதுக்கு அப்புறம் இவன் வீட்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ ஹாஸ்பிடலுக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுனா இவன் ஹாஸ்பிடல் வாட்ச்மேனை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான் மட்டும் கடைசியாக ஒரு முறை சொல்ல சொல்லிடுங்க ராஜேந்திரன் தேவையில்லாம வெட்டியும் அந்த தலையை விட மாட்டான் பெருமாள் வண்டி எடுங்க பையன் கருணாகரன் கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்காரு ஹாஸ்பிடல் யூனிஃபார்மோட தான் ஹாஸ்டலுக்குள்ள வந்தாராம் இப்போ நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளாஸ்ல உட்காந்துருக்காரு ஹாஸ்பிடல்னு சொல்லாம வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இல்லை ஃபாதர் எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க வேணா லோகோ கேளுங்க கருணாகரன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது உன்னோட ஃப்ரெண்ட்ஸா ரோட்ல சண்டை நடந்தப்போ நீயும் கூட இருந்தேன்னு சொல்றாரு ஹலோ இருந்தீங்கல்ல சொல்லுங்க இவர் என்ன சொல்றாருன்னு புரியல ஃபாதர் ஏய் கருணாகரன் போய் சொல்றான் ஃபாதர் வாட்ச்மேன் புடிச்சு தள்ளி விட்டு வந்துட்டாப்ல சார் வாங்க போலாம் எந்திரி எந்திரி பாப்பா எந்திரி பா உங்க ஃப்ரெண்ட் லாயர் வராரு பேசலாம்னு சொன்னீங்க டேய் விடுங்கடா ஹே என்னப்பா உன் தம்பி இப்படி படார்னு வந்து நிக்கிறான் யாரு கருணாவா என்னடா கருணா நீ ஏன்டியா அம்மா லோன்ட்ட கொஞ்சம் பேசணும் ஏம்மா இப்படி பாதியே வர கூடாதுல அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லன்றல்ல ஏய் உனக்கு ஒண்ணு இல்ல தான்டா ஆனா ட்ரீட்மென்ட் கம்ப்ளீட் பண்ணாம இப்படி ஏ ஒண்ணும் இல்லன்ற அப்புறம் எதுக்கு ட்ரீட்மென்ட் அழகே கொஞ்சம் நிறுத்துங்களா கொஞ்சம் நான் சொல்றத கேளு அமல் சரி சொல்லு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இங்க வந்து ஹாஸ்டல் போனல்ல செவ்வாய்க்கிழமை இங்க வந்த புதன்கிழமை தானே வந்த ராஜ்ய கல்யாணத்துக்கு முத நாள் புதன்கிழமையே வந்தேன் அதுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமையே வந்தேன் நீ இல்ல அம்மாவை கேளு அன்னைக்கு மொட்டை மாடியில வச்சு அடிச்சிங்களே அன்னைக்குதான் சொல்லு எதுக்கு அடிச்சாங்க அது இப்ப தேவையில்ல நான் போனதுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அன்னைக்கு இங்க வந்துட்டு ஹாஸ்டல் போனல என் ரூமுக்கு வெளியில ஒரு பேக் இருந்துச்சு உள்ள எடுத்துட்டு போய் பாக்குறதுக்குள்ள ரெண்டு போலீஸ் வந்தாங்க வந்து பேக்ல இருந்த கேமராவை எடுத்தாங்க தெரியும் பிரின்சிபல் கிட்ட எல்லாம் சொன்னாரு ஆமா நான் தான் அவருக்கே சொன்னேன் என்கவுண்டர் ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு அங்கதான் ஃபர்ஸ்ட் போனேன் அப்புறம் தான் இங்க வந்தேன் கருணா நீ சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல இது எல்லாமே உன்னோட கற்பனை சம்மந்தமே இல்லாம உன் என்கவுண்டர் பண்ணவன போலீஸ்காரங்களுக்கு அவசியமே இல்லடா நீ சொல்ற நல்ல காலேஜுக்குள்ள அப்படி யாருமே வரல புதன்கிழமை நைட் சைதாபேட்ல வச்சு நீ ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்க சைதாபேட்டைக்கே நான் முதல்ல போல இரு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நாலு பேரை பாண்டி பஜார்ல வச்சு அடிச்சிருக்க அதாவது ஞாபகம் இருக்கா உன்ட்ட அடி வாங்கின இன்ஸ்பெக்டர் தான் உன்னை சைக்கியாட்ரிக் செக்அப்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு அங்க இருக்கிற சீஃப் சைக்கியாட்ரிக் டாக்டர் தான் உன்னை கம்ப்ளீட்டா டயக்னோஸ் பண்ணிருக்காரு அந்த டாக்டர் ஒரு அரகுரை இல்லனா போய் சொல்றான் பெரியவங்களை இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேச கூடாதுப்பா நீங்க என்னம்மா ஓகே இப்போ எப்படி வந்த முழிச்சு பார்த்தா பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன் எந்திரிச்சு ஹாஸ்டல் போயிட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ ஹாஸ்பிடல்ல வாட்ச்மேன் புடிச்சு தள்ளி விட்டு வந்துட்டா போய் சொல்றேன் பொங்கல பாத்து இப்படியே குடுறா பாத்து மெதுவா பா குடுறா மெதுவா மெதுவா பா ஏ புள்ள பா பாத்து மெதுவா பா குடுறா நீ பா கட்டி முடி பா முதல்ல விட சங்க குடுறா பதா கத்த போறாரே ஏன் அவர் காணாம செய்யல ஏய் ஏய் என்ன தரல அவன்தான்
சாப்பிட ரொம்ப பசிக்கும். இப்ப யாரு கேட்டு அந்த பேஷண்ட்டுக்கு செலக்டி கொடுத்தீங்க சார்? நீங்க தான் அன்னைக்கு யாரு வந்தா? என்ன டிஃபன் பண்ணியா? மணி என்ன? அரௌண்ட் 10. நீங்க இந்த ஹாஸ்பிடல்ல எத்தனை நாளா இருக்கீங்க? ரெண்டு வருஷம்னா வருவேன் போவேன் வருவேன் போவேன் அந்த மாதிரி. இங்க இருந்து வெளில போறதுனா கஷ்டமா? வெளியிலன்னா சொல்லிட்டு போறது ரொம்ப கஷ்டம், சொல்லாம போறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங். நான் பழனியம்மாள், E2ல கிரைம் இன்ஸ்பெக்டர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க பேசிட்டு. உங்கள் காலேஜ் மெயின் கேட்லேருந்து ஒரு 500-600 மீட்டர்ஸில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஆமாம். அங்கே போன மாதம் 5ஆம்தேதி உங்கள் காலேஜ் பசங்க 12 பேர் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பையன் அங்கே வந்திருந்த ஒரு கஸ்டமரோட வீடியோ கேமராவை திருடிட்டு போயிட்டான். ரெண்டு நாள் முன்னாடி தான் எங்கள் ஷாப்பில் இருந்து சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணோம். உங்கள் பேக்கில் இருந்த கேமராவை அந்த பசங்க தான் இருந்தால் அது யாருன்னு கண்டிப்பாக மேனேஜர் ரூம் விஷயத்தில் ரெக்கார்டாயிருக்கும். மேனேஜரும் இப்போ லாக் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. எங்கள் சைட்லேருந்து போலீஸ்க்கு என்ன ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறேன் மேடம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே திரும்பி வரல, கேமரா கண்டுபிடிச்சி தர சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கல. ஆனால் அதே வாரம் அந்த பொண்ணு அவ வீட்டில் தூக்கு கயத்தில் பொணமாக தொங்கிட்டு இருந்தா. அது ஒரு சஸ்பீஷியஸ் டெத்துங்கிறதுனால இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ தான் அவள் கேமரா காஃபி ஷாப்பில் வச்சு திருடு போயிருந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் அந்த காஃபி ஷாப் சிசிடிவியில் கேப்சராக இருந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தேன். 12 பசங்களில் ஒரு பையன் கேமராவை திருடுறது ரெக்கார்டாக இருந்தது. ஆனால் அந்த பையனோட முகம் சுத்தமாக தெரியல, தொப்பி வேற போட்டிருந்தான். ஸோ அந்த வீடியோவில் முகம் அடையாளம் தெரியல, மற்ற பசங்களை தேடிடும். இவன் ரங்கராஜ் செகண்ட் இயர் மேக்ஸ் மேடம். இவன் வர தேர்ட் இயர் மேக்ஸ் மேடம். இவன் அருண் செகண்ட் இயர் மேக்ஸ் மேடம். இந்த பையன் யாரு நீங்க? ஆக்சுவலி இவன் எங்கள் பிரின்சிபல் சன் மேடம். உங்கள் பையன் தூக்கிட்டு வந்த வீடியோ கேமராவை நான் கொஞ்சம் பார்க்கணும். இங்கே பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தீங்களா? எந்த காஃபி ஷாப்? என்னைக்கு? காஃபி ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வந்த வீடியோ கேமராங்க, எடுத்துட்டு வாங்க பார்க்கணும். இந்த திருட்டு பயலுக்கு ஒரு வகையில நானும் உடந்து எடுத்துட்டு.
வந்துகிட்டு சொல்லிட்டு இருக்க. ஹாஸ்டல்ல திருடுறவன் தயவு செஞ்சு மனம் திருந்து திருடின பொருட்களை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம ஒரு பையில வச்சு போட்டு போயிடுது. ஆனா கடைசியில பாத்தியா திருட நம்ம வீட்டிலேயே இருந்திருக்கான். எல்லாரும் என்ன பார்த்து காரி துப்புவாங்கடா திருட்டு கண்ணு முன்னாடி என்ன நினைக்கிற எங்கேயாவது போய் சாவுடா. ஹாஸ்டல்ல பசங்களோட திங்ஸ் திருடினவன் என் பையன்னு தெரிஞ்ச அன்னைக்கு காலேஜ் அஞ்சு நாள் லீவா இருந்துச்சு. ஹாஸ்டல்ல பசங்க ஊருக்கு போயிருந்தாங்க. கருணாகரன் மட்டுமே தங்கியிருந்தேன். அவர் ரூம் வாசல்ல அந்த பேக வச்சுட்டு வந்துட்டேன். ஆள் இல்லாத ஹாஸ்டல்ல தன் ரூம் வாசல்ல இருக்கிற பேக பார்த்தா கருணாகரன் எப்படியும் என்கிட்ட எடுத்துட்டு வந்துடுவார்னு காத்துட்டு இருந்தேன். அப்படி எடுத்துட்டு வந்து காட்டும் போது திருடின பையனை வந்து போட்டுட்டு போயிட்டான் போலன்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் வார்டன் மூலமா பசங்க கிட்ட சேர்த்துட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைச்சிருந்தேன். ஆனா கருணாகரன் அன்னைக்கு நைட் வரைக்கும் வரல. அடுத்த நாள் நான் ஹாஸ்டல் போய் பார்க்கும்போது ரூம் பூட்டி இருந்தது, பேக் இல்லை. ஆனா கருணாகரன் அன்னைக்கு நைட் வந்தார். அவர் ரூம் வாசல்ல பேக் இருந்ததாகவும் அதை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு காப்ஸ் வந்து அந்த பேக்ல இருந்த வீடியோ கேமராவையும் செல்போனையும் பார்த்து அவங்களே எடுத்துட்டு போயிட்டதாகவும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணதாகவும் ரெண்டு பேர் செத்து போய் இவர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டதாகவும் சொன்னார். அவர் வந்து என்னை பார்த்துட்டு போன அப்புறம் இவனை மறுபடியும் கேட்டப்போ தான் காஃபி ஷாப்பில் திருடின வீடியோ கேமரா பற்றியும் அதை வச்சு இவன் செஞ்ச பைத்தியகார்த்தனமான ஒரு வேலையை பற்றியும் சொன்னான். நீங்கள் சொல்கிற கருணாகரங்கிற பையனுங்க இப்போ பார்க்க முடியுமா?